அப்போ பல நாள் தவத்தின் பிறகு வந்து ஞானம் பெற்ற புத்தர் தான் பெற்ற அந்த ஞானத்தை வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நிறைய தனக்கான சீடர்களை வந்து உருவாக்கி கொள்கிறார். அதன் அடிப்படையில் வந்து சீடர்களை உருவாக்கி கொண்டு அந்த தான் பெற்ற அந்த கருத்துக்களை தான் பெற்ற ஞானத்தை வந்து ஒவ்வொரு ஊர் ஊராக வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ இதனை தொடர்ந்து புத்தருடைய இந்த ஞானத்தை கேட்டவர்கள் இந்த அறிவு போதனையை வந்து கேட்கக்கூடிய நிறைய பேர் வந்து புத்த மதத்தை வந்து பின்பற்ற துவங்குகிறார்கள். அதனை தொடர்ந்து தான் வந்து என்ன அப்படின்னா புத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கபிலவஸ்து நாட்டுக்கு வந்து தெரிய வருகிறார். அப்போ இந்த மாதிரி இங்கேருந்து போன சித்தார்த்தன் தான் வந்து புத்தராக மாறினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சுத்தோதனருக்கு வந்து தெரிய வருகிறது. அதனை தொடர்ந்து நான் வந்து புத்தரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பணியாட்களை அனுப்பி வந்து இந்த சுத்தோதனர் வந்து புத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நான் வருகிறேன் என்ற பதிலையும் வந்து இந்த புத்தர் வந்து சொல்கிறார். அப்போ அதனை தொடர்ந்து அவர் வந்து கபிலவஸ்து நோக்கி திரும்பவும் போகிறாரு. அங்கே போன இடத்துல வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, இங்கேருந்து போன சித்தார்த்தன் தான், சித்தார்த்தன் தான் வந்து இங்கே பாருங்கள் புத்தராக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சாமியார் போல் வந்து எந்த ஒரு ஆடை ஆபரணங்களும் இல்லாமல் ஒரு ஒரு எளிமையான ஒரு ஆடை கையில் ஒரு திருவோடு வைத்து கொண்டு வந்து அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது அதை பார்க்கக்கூடிய யசோதரை வந்து மிகுந்த வருத்தம் அடைகிறாள். தன்னுடைய கணவனாக இப்படி மாறிவிட்டது அப்படின்னு. அதனைத் தொடர்ந்து ஏழு வயது சிறுவனாக சித்தார்த்தனுடைய மகன் ராகுலன் வந்து அங்கே வந்து இருக்கிறார். அப்போ அவரிடம் வந்து தன்னுடைய தந்தையை வந்து அடையாளம் காட்டுகிறார். இவர் தான் அவனுடைய தந்தையாக இருந்தவர், இப்பொழுது புத்தராக ஆகிவிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை தொடர்ந்து அங்கே வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வரும் பொழுது, நீங்கள் வந்து இப்படி என்னை விட்டுட்டு போகிறீங்களே, இந்த மகனுக்கு நீங்கள் வந்து என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து யசோதரையை வந்து கேட்க மகனும் ஓடி போய் புத்தரை வந்து கட்டி தழுகிறான். அப்போ ராகுலன் வந்து கட்டி தழுகுன்ற பொழுது, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்பா என்று கேட்கின்ற பொழுது, புத்தனாக மாறிவிட்ட எனக்கு எந்த ஒரு பிறப்பின் வழியிலும் எனக்கு வந்து பற்று இருக்கக்கூடாதப்பா, உனக்கு வேண்டுமென்றால் சொல், என்னிடம் வந்து கொடுப்பதற்காக எந்த இந்த உலகத்தில் நிலையாமைக்குரிய பொருள்கள் எதுவுமே என் கையில் இல்லை, வேணால் ஒன்றே ஒன்று இருக்குது, வேணால் உனக்கு வந்து துறவை போதிக்கலாம், அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து சரி அப்படின்னு வந்து ராகுலன் வந்து சரின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து தன்னுடைய மகனாக ராகுலனுக்கு வந்து துறவை போதிக்கிறார். அப்போ அங்கே வந்து சுத்தோதனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு புத்தரே, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது சிறுவர்களுக்கு வந்து துறவை போதிப்பதற்கு முன்பாக அதை வந்து அவர்கள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களோ அவருடைய அனுமதியின்றி அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, சரி அதையும் நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய விருப்பப்படி அவன் என்று துறவு மேற்கொள்ள விரும்புகிறானோ அன்றே இவன் வந்து துறவி ஆவான் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறார். அப்போ அந்த கபிலவஸ்து நகரத்தை சார்ந்த பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த புத்தருடைய போதனைகளை கேட்டு புத்த மதத்தை பின்பற்ற தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு வந்து நிறைய சீடர்கள் உருவாகிறார்கள். அதனை தொடர்ந்து புத்த மதம் வந்து கபிலவஸ்து தேசத்தில் வந்து அதை சார்ந்த நகரங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வளர்ச்சி பெற துவங்குது. அப்போ இந்த பணி தொடர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுத்தோதனர் அது சித்தார்த்தனுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் மரணம் எய்தக்கூடிய சூழலில் வந்து இருக்கிறாரு. அப்போ கடைசியாக தன் மகனை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து தெரிவிக்கிறாரு. அப்போ மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் புத்தர் வந்து வரமாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து தாய் மகனுக்கான அந்த பற்று வந்து இல்லாதவர். அப்போ அவரை வந்து தான் வீடு வேறு அடைவதற்கு புத்தர் தனக்கு வந்து வழி செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது, புத்தர் மீண்டும் அங்கேருந்து கபிலவஸ்துவருக்கு வந்து தன்னுடைய தந்தையின் கடைசி இறப்பில் வந்து அவர் வீடு பெற்றதற்கான ஒரு துறவு போதனையை வந்து செய்கிறார். அதன்படி வந்து சுத்தோதனரும் வந்து இறந்து விடுகிறார். இதனைத் தொடர்ந்து நிறைய பேர் வந்து புத்தருக்கு வந்து புத்தரின் வழிகாட்டுதலின் பேரில் அவரை தொடர்ந்து வந்து அவர் கூட வந்து பயணிக்கிறாங்க. அப்போ இந்த புத்தரை எதிர்ப்பதற்கு, அதாவது அந்த காலத்தில் இருந்து இந்த வைதீக மரபு சார்ந்து நிறைய பேர் வந்து புத்தரை எதிர்ப்பதற்காக வந்து நிறைய
முயற்சிகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு முயற்சியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த காட்டுக்களுக்குள்ளே, இந்த கபிலவஸ்துன்ற காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரக்கன், அந்த காடுகளுக்குள்ளே போகக்கூடிய எல்லா மனிதர்களையும் வந்து கொன்று நரமாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு அரக்கனாக இருக்கிறான். இவனை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர்றாங்க. அப்போ இந்த புத்தர்னால முடியும்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு வந்து புத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. புத்தரே, இந்த மாதிரி வந்து ஒரு அரக்கன் இருக்கான், அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் அவனை வந்து மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு அப்பாவி ஒரு துறவியாக இருக்கிறீங்க, உங்களை வந்து போனவனே வெட்டி கொன்றுவான், அவன் வந்து உங்களை வந்து சாமியார்னு பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் புத்தர் வந்து துணிச்சலோடு அந்த அரக்கன், அதாவது வந்து அங்குலிமாலன் அவனுடைய பேர், அந்த காட்டுக்குள்ளே போய் அவன்கிட்ட அவன் முன்னாடி நின்று அவனை வந்து ஒரு அன்போடு வந்து அங்குலிமாலா இங்கே வா வந்து ஒரு அன்போடு வந்து பேசுகிறாரு. அவனுக்கு எல்லாமே மனநிலையே மாறிவிட்டது. அப்போ அவரை கொள்வதற்காக ஓடோடி வந்து அங்குலிமாலன் அவரை நின்று வணங்கி அவர்கிட்ட வந்து ஆசி பெறுகிறான். அன்றிலிருந்து புத்தரின் சீடராக அங்குலிமாலனும் மாறுகிறான். அப்போ இதைய இவ்வாறு புத்தரிடம் செல்லக்கூடிய எல்லோருமே வந்து புத்தரை பின்பற்றக்கூடிய ஒருத்தராக வந்து மாறிடுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சு இந்த தேவதத்தன் அப்படிங்கிறவர், அதாவது அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தன், அவனும் வந்து புத்தரை வந்து பின்பற்றுகிறான். பின்பற்றி கடைசியில் வந்து தாய் தந்தையரை கூட கவனிக்காத ஒரு சூழலில் புத்த மதத்தை பின்பற்றி புத்தர் பின்னாடியே வந்து இருக்கிறான். அப்போ ஒரு சூழலில் வந்து புத்தருக்கு தெரிய வருகிறது, நீ வந்து உன் தாய் தந்தையை கூட கவனிக்காமல் இங்கே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது, எனக்கு வந்து இந்த கொள்கைகள் தான் முக்கியம், என் தாய் தந்தை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது புத்தர் சொல்கிறார், தன்னுடைய தாய் தந்தையை கூட கவனித்து கொள்ளாத அளவுக்கு நீ வந்து துறவு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வாறு துறவு மேற்கொள்வது வந்து இங்கே வந்து உகந்தது அல்ல, முதலில் உன் தாய் தந்தையரை கவனி, அவர்கள் மரணத்திற்கு பின்பு அவர்கள் இறந்த பின்பு அதன் பின் இந்த மதத்தை ஏற்றுக்கொள், மதத்தை ஏற்று துறவியாக வா அப்படின்னு வந்து திருப்பி அனுப்புகிறார். அப்போ இப்போ இவ்வாறு போகிறவங்கள்லாம் வந்து புத்தரை பின்பற்றி அவருடைய துறவை மேற்கொள்கிறார்களே, இதை என்ன செய்வது, இதிலிருந்து எப்படி இந்த புத்தரை அழிப்பது அப்படின்னு வந்து இந்த தேவதத்தனுக்கு தன் தங்கையை விட்டு இவன் வந்து சென்று விட்டானே ஒரு ஆதங்கம் வந்து இந்த புத்தர் மேலே வந்து இருக்குது. அப்போ இவரை கொள்வதற்காக ஒரு யானையை வந்து ஏவுகிறான். அந்த யானையை ஏவுகின்ற பொழுது அந்த மதம் கொண்ட யானை வந்து புத்தரை நோக்கி வேகமாக செல்கிறது. புத்தர் அருகில் சென்ற பின்னன் அவன் மண்டியிட்டு அவர் காலை வணங்குகிறது, தொட்டு வணங்குகிறது. இதை கண்ட தேவதத்தன் மிகவும் வருத்தமடைகிறான். நான் தான் மேற்கொண்ட எல்லா வகையான முயற்சிகளும், புத்தருக்கு எதிரான எல்லா முயற்சிகளும் தோற்றுவிட்டதே, அந்தளவுக்கு புத்தர் மிகவும் வலிமையானவராக மன உறுதி உடையவராக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உருவாகுது. இதை தொடர்ந்து அவர் வந்து பல்வேறு அங்கு உள்ள பல்வேறு நகரங்களுக்கு சென்று தன்னுடைய போதனைகளை வந்து முன்வைக்கிறார். இப்போ இதில் தான் வந்து இந்த ஒரு குறிப்பாக ஒரு நகரம் என்ன அப்படின்னா வந்து வைசாலி நகரம்னு ஒரு நகரம் வந்து இருக்குது. இப்போ அந்த நகரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சீடர்கள் நிறைய பேர் வந்து பயணிக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு சீடர், புத்தருடைய சீடர் வந்து அங்கே உள்ள ஆரம்பாளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறார். அப்போ அந்த ஆரம்பாளிங்கிற பெண்ணை அந்த சீடர் வந்து சந்தித்து அந்த ஆரம்பாளி என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, அதை ஆரம்பாளிங்கிற பெண் வந்து எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு விலை மாதர் போல, விலை மாதராக வந்து இருக்கிறார். அப்படி பெண் வந்து இந்த புத்தருனுடைய சீடரை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறார். அந்த சீடரும் வந்து அதற்கு வந்து ஒப்புக்கொள்கிறார். இது வந்து புத்தரிடம் ஒரு குறையாகவே வந்து கூறப்படுகிறது. புத்தரே, உமது சீடர் செய்யக்கூடிய செயலை பாருங்கள், ஒரு விலை மாதவியின் வீட்டிற்கு வந்து அதாவது விருந்தாளியாக வருவதற்கு ஒப்புக்கொண்டார். அதே போல் அங்குள்ள அரசர் வந்து அவரை வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அரசருக்கிடம் வந்து அவர் வந்து போல, விருந்துக்கு போல, இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது என்ன இப்படி இருக்கேன்று அந்த சீடரை அழைத்து வந்து புத்தர் வந்து கேட்கிறார், என்ன இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சீடர் வந்து அதற்கான விளக்கத்தை தருகிறார். நான் அந்த பெண்ணிடம், ஆரம்பாளி என்கிற பெண்ணிடம் வந்து ஒரு பழத்தை கொடுத்துக்கிட்டு வந்துள்ளேன், வந்து ஒரு 2 நாட்களுக்கு பிறகு நான் வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன்.
அப்போ இந்த 2 நாட்களுக்கு பிறகு என்ன ஆக போகிறது என்பதை வந்து நான் வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இந்த 2 நாட்களுக்கு பிறகு கடந்து அந்த பெண்ணை நோக்கி அந்த பெண் வீட்டிற்கு செல்கிறார் அந்த சீடர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நான் கொடுத்த பழத்தை எடுத்து வா அப்படின்னு வந்து அந்த ஆரம்பாளிக்கிட்ட வந்து அந்த சீடர் சொல்கிறார். அப்போ அந்த பெண் வந்து அந்த பழத்தை எடுத்து வந்து காட்டுகிறாள். அந்த பழத்தை காட்டுகின்ற பொழுது அந்த பழம் தோல் சுருங்கி வதங்கி போய் இருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது என்று அந்த சீடர் ஆரம்பாளியிடம் கேட்கின்ற பொழுது, நீங்கள் கொடுத்து 2 நாளாகிவிட்டது, ஆகையால் அது வந்து யாரும் உண்ணாமல் இருப்பதனால் அது வந்து இப்படி வதங்கி விட்டது, அழுகிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, பெண்ணே நமது அதாவது நமது உடலும் அப்படித்தான், இது வந்து நிலையற்றது, அதாவது வந்து தொடர்ந்து இது வந்து அப்படி இதே நீ இளமையோடு வந்து தக்க வச்சுக்க முடியாது, ஒரு காலத்தில் உனக்கும் வயோதிகம் வரும், உனக்கும் வந்து தோல் சுருக்கங்கள் ஏற்படும், ஆகையால் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பழத்தை கொடுத்தேன்னு அந்த ஆரம்பளிக்கு அறிவுரை கூறுகிறார். அதனைத் தொடர்ந்து ஆரம்பளியும் வந்து தனது புத்த மார்க்கத்தில் சேருவதற்காக விருப்பப்படுகிறாள். ஆனால் அந்த சீடர் வந்து பெண்கள் வந்து புத்த மதத்தை ஏற்றுக்கொள்வது வந்து தற்பொழுது ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து முன்வைக்கிறார். ஆனால் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சித்தார்த்தனை இந்த புத்தரை வளர்த்த ஒரு வளர்ப்பு தாய் இருக்கிறாள். அந்த வளர்ப்பு தாய் தான் கடைசியில் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து புத்தரிடம் நின்று நாங்களும் தொடர்பு மேற்கொள்வோம், தாங்கள் தயவு செய்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளாத புத்தர் கடைசியில் வேறு வழி இல்லாமல் சரி இவர்களை வந்து இப்படியே விட முடியாதே அப்படிங்கிறதுக்காக வந்து கடைசியில் வந்து ஒத்துக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து அடுத்த பதிவில் வந்து